தேவிகாபுரம் காயத்ரி டிவி ஸ்டார் உங்கள் முன்னிலையிலே கரவொலியோட காயத்ரி நரேந்திரன் அவர்கள் லைவ்ல குழப்பத்தை கொண்டு வந்து இல்லம்மா பேரு ஒரு எழுத்து மாறி போச்சு அதனால மகேந்திரன் காயத்ரி மகேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னே கரவொலியோட சரவடியாக வெடிப்பதற்கு வருகை தருகிறார்கள் எங்க ஆடியோ காரன் என்ன காணோம் அவர் உன்னை பார்க்க முடியாதுன்னு போயிட்டாரு நல்லா யோசிச்சு சொல்லு தொல்காப்பியம் என்னும் கருவூலத்தில் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் மகளாய் பிறந்து வளையாபதியால் வளையாமலும் குண்டலகேசியால் குனியாமலும் எட்டு தொகையால் ஏற்றமாகவும் வளர்க்கப்பட்டு திருக்குறள் என்னும் பள்ளியில் தமிழ் பயின்று ஆரணி பட்டு தேன்மலர் சிட்டு கண்ணோடு கை சேர்த்து வைப்போமே திருஷ்டி பொட்டு என்று பட்டுப்புடவைக்கு கூட திருஷ்டி பொட்டு வைக்கும் அளவுக்கு அழகு நிறைந்த ஆரணியிலே பிறந்து கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு நான் கூரை பட்டுடுத்தி சென்ற ஊருக்கோ மதில் கூட அழகு என்று பெரிய தேர் பெரிய கோவிலோடு அமர்ந்திருக்கும் பெரிய நாயகியை துணை கழித்து ஓர் வீட்டிற்கு மகளானேன் ஓர் வீட்டிற்கு மருமகளானேன் இதோ இங்குள்ள அனைவருக்குமே தத்து மகளாகிறேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க ரெண்டு பேரையும் நானா நான் என்னென்னமோ சொன்னேன் இல்ல புளிசாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் தருவாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரியே பேசினாங்க ரெண்டு பேரும் அதனால கேட்டேன் அவங்க ஏதோ நினைச்சின்னு பேசினாங்க முருகா முருகான்னு நினைச்சிட்டாங்க நீ பொருளே பொருளே நினைச்சு பேசுமா பொருளே பொருளேன்னு அப்புறம் பேசுவோம் இந்த நேரத்துல கூட எந்த சேனல்ல எந்த படம் போட்டிருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆன்மீக தலைப்போடு இங்க ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னு மண்ணில் அமர்ந்து மணி தமிழை கேட்கும் இவங்களுக்கு தான் ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா நம்ம வறண்ட நாங்கள் மக்களுக்கு தான் வைக்கணும்னு சொல்லி நிச்சயமாக என்ன பேச்சு வந்ததுல இருந்து எங்களை வந்து சுமாரா இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் என் வீட்டுல இருக்கிற என் புருஷன் கவலைப்பட வேண்டிய பிரச்சனை உனக்கு என்னையா என்னவோ ரெண்டு பேரும் போய் அந்த பிள்ளை திருப்பதியில இருந்து வர வழியில எனக்கு பட்டுச்சலை எனக்கும் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி வந்ததுல இருந்து பட்டுச்சலை பட்டுச்சலை ஏமா ஆரணில இருந்து நீ வரும்போது பட்டுச்சேலை திருப்பதியில இருக்குது ஏன் கேக்குறேன்னா நான் இருக்க பட்டுச்சேலை மேலே உனக்கு ஏன் கண்ணுன்னு கேக்குறேன் இல்லாத்து மேலதானே கண்ணு வரும் அது மட்டுமா அப்படி ஆதார் கார்டுல கூட அழகா இருக்கவங்க எங்க அணில இருக்கவங்க சரி ஆதார் கார்டுல கூட அழகா இருக்கவங்க எங்க அணில இருக்கவங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்கவங்க அந்த அணில இருக்கவங்க ஏன்னா அருள் 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 அருள மட்டுமே வச்சு வாழ்ந்துட முடியுமா அது அருள் என்று பேர் வச்சுக்கிறவங்களை கட்டினவங்களை கேட்டாதான எல்லாரும் வீட்டுல செல்ல பிராணி வளர்ப்பாங்கல்லக்கா நாய் வளர்ப்பாங்க பூனை முருகன் கிட்ட சொன்னா முருகப்பெருமான் பார்த்தார் அம்மா உனக்கே அவன் மேல அம்மா பாசம் இருக்கும்போது என் பக்தன் எனக்கு பாசம் இருக்காதா அவன் முத முறை வேண்டும் போதே நான் அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் விழ வச்சு சிறவேல் முருகனுடைய அருள் கிடைத்திருக்கிறது இங்கு வந்து மலையடிவாரத்தில் அமர வேண்டும் என்று 10,000 பேர் இருந்தாங்களே அவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் கிடைச்சதா அதனாலே அருள்தான் என்று சொல்லி அனு தங்கை அவர்கள் தன் கன்னி பேச்சால் வலியுறுத்தி சென்றிருக்கிறாள் இந்த நிலையில் பொருள்தான் வேண்டும் பொருள் இல்லாவிட்டால் வாழ்க்கை சிறக்காது பொண்டாட்டிக்கு பூ கூட வாங்கி கொடுக்க முடியாது ஆனா முருகனுக்கு தேங்காய் வாங்கன்னா கூட 35 ரூபாய் முதல் வைக்கணும் ஐயா அதனாலே பொருள் அவசியம் ஒரு பக்தன் முருகனை நோக்கி கடவுளே பொருள் வேண்டும் உன்னை கும்பிடாதவன்லாம் பணக்காரன் நகரான் அன்னாட உன்னை கும்பிடுற நானு முருகா முருகா முருகான்னு மலையை சுத்தி சுத்தி வரேன் இப்ப எனக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் வீழணும் உன் பேரையா சொல்றேன் நான் 1 கோடி ரூபாய் வீழணும் வீழ என் கைய வெட்டிக்குவேன் உனக்கு கற்பூர யாத்திர கைய வெட்டிக்குவேன் முருகா அப்படின்னு வேண்டனா மறுநாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா விழல கைய வெட்டிக்கலாம் சரி ஒரு முறை ஏமாந்துட்டோம் இன்னொரு தைக்கிற ஊசி எதுவா இருந்தாலும்
நூலை நுய்த்தடிக்க அதுல காது வேணும், நூல் போவதற்கு அது வெளியே வராது இருக்கிறதுக்கு துவாரம் வேண்டும். அந்த நூலை நுய்த்தெடுப்பதற்கு உரிய அந்த துவாரம் சரியா இருந்தாதான் தைக்க முடியும், அது பயன்படும். துவாரமான அந்த காது ஊசியில இருந்து அறுத்துக்குச்சுனா அந்த ஊசி அதுக்கப்புறம் தைக்க முடியாது, பயன்படாது. காதறந்த ஊசி வேற எதுக்கும் பயன்படாது, வேஸ்ட் தான். அந்த வேஸ்டான ஊசி கூட கடைசியா போகும்போது கூட வராது. நீ எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சாலும் கடைசியா போட போறது ஒரே கோடி, உன் கூட வர போறது ஒரே கோடி. அந்த கடைசியா குரூப் சேர்ந்து பேசுறாங்களே அவங்களுக்கு சொல்றேன், பச்சை வேட்டி என்ன, கொஞ்சம் திரும்பு, உனக்கும் சேர்த்து தான் பேசுறேன். ஒரு உண்மையை சொல்றேன், ட்ரெயின் போகுதுன்னா காட்பாடி பக்கத்துல இருக்கிறதுனால ட்ரெயின் சொல்றேன், ட்ரெயின் போகுதுன்னா ட்ரெயின் மட்டும்தான் போகணும். ட்ரெயின் மட்டும் நீ ஓடுற, தண்டவளம் நானும் கூட ஓடுவேன் அப்படின்னு தண்டவளம் ஓட ஆரம்பிச்சுன்னா ட்ரெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்காது, ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஓடுறதுக்கு தான் ட்ரெயினா துட்டு கொடுத்து என்ன கூப்பிட்டுக்கிறேன். என்ன கூட ட்ரெயின் போகும்போது தண்டவளம் சும்மா தான் இருக்கணும், நீ தண்டவளம், நானும் கூட ஓடுவேன் அப்படின்னு தண்டவளம் கூட ஓடுனா ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த குரூப் நல்ல குரூப் இல்லை, தனியே வந்துடும். நான் தண்டவளம், நான் ட்ரெயின், நீ தண்டவளம். அதனால ட்ரெயினை ஓட விடுங்கோ, தண்டவளம் போட்ட இடத்துல இருங்கோ. இந்த நிலையிலே தீர்ப்பு அருள்தான் என்று சொல்லிவிடலாமா என்று பார்த்தால், பொருள் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அருள் தான் வேணும்னு பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் அலசி பார்ப்போமே, அவன் ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு ஃபேரன் லவ்லியும் நைட்டியும் வாங்கி கொடுக்க முடியாது, என்ன பாடு பண்றான். முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டிங்கிறாரு, அண்ணா நிர்வாகத்தண்ணா தாடிகாரண்ணா சரியா போச்சு, அவர் பேர் என்கிட்ட சொல்லுங்க, மூர்த்தி அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, ஒரே நிமிஷங்க வா, ஒரே நிமிஷம் அந்த சேர்ல அப்படியே உட்காரு, ஒரு நிமிஷம். முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டினாரு, அவர் போன் பண்ணி அவர் ஏன் ரெண்டு பொண்டாட்டி கட்டினாருன்னு எனக்கு சொல்லுன்னு கேட்டாரு. அதனால உக்காரு சாமி, முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டினாரு, கவனிச்சு கேளுங்க. முருகப்பெருமான் பிறந்து திருவிளையாடல்களை புரிந்தார், திருவிளையாடல்களை புரிகின்ற போது மாமா நாராயண் கண்ணிலே இருந்து ஆனந்த கண்ணீர் ரெண்டு துளி கீழே விழுந்தது, ரெண்டு கண்ணிலிருந்து ஒவ்வொரு துளி, அந்த கண்ணீர் துளியிலே இருந்து ஆனந்த கண்ணிலே இருந்து ரெண்டு பெண் வந்தார், நாராயணனுடைய ஆனந்த கண்ணீரிலே இருந்து ஒருவள் அமிர்தவள்ளி, இன்னொருவள் சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற ரெண்டு பெண்ணை வந்து சிவபெரு அந்த முருகப்பெருமானை நினைந்து ஆனந்தத்தால் அந்த கண்ணீரில் இருந்து வந்தவள் முருகனையே மணப்போம் என்று தவம் செய்தார்கள். அப்போ முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, நான் வந்த வேலை இன்னும் முடியல, வந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலையை பார்க்கலாம், வந்த வேலை இன்னும் முடியல, நான் பிறந்ததின் நோக்கம் சூரபதுமனை அழித்த தேவர்களை சிறை மீட்க, அந்த வேலையை முடிக்காம கந்த வேலனான நானே வந்த வேலையை முடிக்காம கல்யாணம் செய்து போகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள், துன்பம் ஒருவர்களை நினைக்காது நான் இன்பத்திலே திளைக்க முடியாது, அதனால் வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்கிறேன், ஒருவள் குரமகளாகவும் ஒருவள் அறமகளாகவும் சென்று பெறங்கள், உங்கள் இருவரையும் சூரனை அடித்த கரத்தோடு உங்களை மணக்கிறேன் என்று சொல்லி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருவருக்கும் ஆண்டவன் அருள்பாலித்தான். அருளை தந்ததினால் ஒருவள் தேவ பெண்ணாக தெய்வ யானையாகவும் ஒருவள் குரமகளாக இதோ இருக்கிற வள்ளிமலையிலே
குரமகளாக வள்ளி என்கின்ற குரத்தியாக குரமகளாகவும் தேவமகளாகவும் பிறந்தார்கள். தெய்வயானையை சூரனை அடித்ததற்கு பரிசாக இந்திரன் தேவயானையை பெண் கொடுக்க, என்ன இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பெண்டாட்டியை கட்டினாதான் சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனால கருப்பா இருந்தாலும் என் மனசுக்கு கலையா இருக்கிறா என்று சொல்லி தெய்வயானையை மணந்த நிலையோட காதல் திருமணம். முருகனுக்கே காதல், அதனால அந்த காதல் திருமணம் செய்வதற்கு வள்ளிக்கு மலைக்கு வந்த வேங்க மரமாகி நின்று வள்ளியை திரைப்புணத்திலே கண்டு காதல் மேற்கொண்டு தாகம் தீர்ந்ததடி தங்கம்மே என் மோகம் தீரவில்லை இன்னுமே என்று அந்த மோகத்தினாலே முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் ரெண்டு கல்யாணம். இதனாலே அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினாரே அப்படின்னு நீங்களும் முயற்சிக்காத இருங்க. அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணதோட காரணம் அப்போ பேரன் லவ்லி ஃபேக்டரியும் நைட்டி ஃபேக்டரியும் கண்டுபிடிக்கல, அவருக்கு அந்த தொந்தரவு இல்லை. இப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் அப்பவே சொன்னேன், நீ ஸ்டாப் பண்ணணும்னு. நீ நல்லவன் தான், உனக்கு உள்ளக்கிற ஆத்தா உன்னை உடலை, நீ என்ன பண்ணுவே? ஆமா, அதனால அதோட ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், கடல்னு வந்தா அலை வரத்தான் செய்யும், கரை கோச்சிக்க முடியுமா? இந்த நிலையிலே ரெண்டு பொண்டாட்டி கட்டினா எவ்வளவு கொடுமை! இந்த உலக பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தினாரே. ஆகையால் இந்த மனித பிறவி வாழ்வதற்குத்தான் பொருள் அவசியம். இந்த மனித பிறவிக்கு அடுத்து நம்முடைய உயிர் வாழப்போகிறது. உடல்தான் வீழப்போகிறதோ தவிர உயிர் வாழப்போகிறது. உடம்புதான் அழியுமோ தவிர உயிர் அழிவதில்லை. கவனிக்கணும், பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுகிறார், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். ஆன்மா மறுபடியும் பிறந்திருக்கும், மேனிதான் அழிந்து போகும். அதனால் அழியக்கூடிய மேனிக்குத்தான் பொருள் அவசியம், அழியாத ஆன்மாவுக்கு அருள்தான் அவசியம். அழியாத ஆன்மா அருளையே விரும்ப வேண்டும். ஏன், பொருள் இருந்தால் இவ்வுலகத்தில் நிலையோடு வாழலாம், அருள் இருந்தால்தான் இந்த உடல் அழிந்த பிறகு நீ ஆண்டவன் இணையடி நிழலில் இளைப்பார முடியும். ஆண்டவனுடைய மோட்ச வீடு கிடைக்க வேண்டுமா, அருள் வேண்டும். மறுபடியும் மகத்தான நல்ல பிறவி எடுக்க வேண்டுமா, அருள் வேண்டும். மறுபடியும் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஆறறிவு படைத்த மனிதனாக நீ பிறக்க வேண்டுமா, அருள் வேண்டும். நீ பொருளையே நினைத்து நினைத்து ஓடினாயானால், அருளை சற்றும் செய்யவில்லையானால், நீ மனித பிறவியிலும் இருந்து தாழ்ந்த பிறவியாக புனிந்துவிடும் உனக்கு. இப்போ உன்னால உழைக்கவே முடியாதுங்கிற பட்சத்துக்கு புள்ளைய கூட நம்பாத, பென்ஷன் தான் காப்பாத்துன்னு சொன்னாங்க. சன்னும் காப்பாத்தாது, பென்ஷன் தான் காப்பாத்தோம் அப்படின்னு இந்த தரப்பினர் வாதிட்டாங்களே. இந்த உலகத்தில் வயது முதிர்ந்த பிறகு வாழ்வதற்கு வேண்டிய பொருள் ஆதாரத்தை நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, ஆதாரத்தை தேடுகிறாய். ஆனா இந்த உலகம் முடிந்து விட்ட பிறகு ஆன்மா வாழப்போகிறது, அங்கு போய் வாழ்வதற்கு என்ன டெபாசிட் பண்ண போற?
ஏந்து உழைக்கவே முடியாத அளவிலே உழைப்பதற்காக, நம் வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காக, வயசான காலத்துல வாழ வேண்டும் என்பதற்காக நீ பொருளை இப்போதைக்கு நீ சேர்த்து வைக்கிறாய் அப்ப வாழறதுக்கு. ஆனா அப்ப வாழ போற உயிர் போன பிறகு ஆன்மா வாழ போது அதுக்கு நீ எதையும் சேர்க்க மனதில் எண்ணம் கொள்ளவில்லை. அதுக்கு இந்த காகிதம் எல்லாம் செல்லாத. இந்திய ரூபா மதிப்புல நீ இந்தியாவில் வாழலாம், இதையே மலேசியாவுக்கு போனா டாலரா மாத்தணும், ஆஸ்திரேலியாவுக்கு போனா அந்த நாட்டு ரூபாயா மாத்தணும், அடுத்த நாட்டு பிரான்ஸுக்கு போனா அந்த நாட்டு ரூபாயா மாத்தணும், இந்திய நோட்டு அங்க செல்லாது. அந்த மாதிரி ஆன்மா போய் அடுத்த உலகத்திலே வாழப்போகிறதே மேல் உலகம். அந்த மேல் உலகத்தில் வாழப்போவதற்கு இந்த காகிதம் நேராக எடுத்துன்னு போனாங்க செல்லாது. இந்த பொருளை அருளாக மாற்றி சென்றால் தான் அந்த உலகத்திலே செல்லும். அதனால் நீங்க அடுத்த உலகத்திலே வாழ்வதற்கு அருள் அவசியம். இந்த நிலையிலே பட்டினத்தார் வலியுறுத்துகிறார், காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடைவழிக்கு. அதனால் வாழ்க்கையை வெளிச்சத்திலே வாழ, மற்றவர் போற்றும்படி வாழ, நல்லவர்களாக வாழ பொருள்தான் அவசியம். பொருள் இல்லை என்றால் வாழ்க்கை சிறக்காது. அதனாலே அடியவர்கள் எல்லோரும் பொருளைத்தான் வேண்டி கோயிலுக்கு வருகிறார்கள் என்பதையே தீர்ப்பாக சொல்லி அடியன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் என்று நன்றி கூடி இடம் சார இந்த அணியினர் நினைக்கின்றார்கள். பொருள்தான் அவசியம் என்று இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று இந்த அணியினர் நினைக்கின்றார்கள். ஒரு சார்பை மட்டும் அலசி ஆராய்ந்துவிட்டு இதற்குரிய தீர்ப்புக்கு நாம் சொல்லிவிட முடியுமா? இந்த அணியினர் அங்கிருந்து வந்து மூச்சு அடக்கி பேசி முத்தழைப்பாக நின்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்களே, அதை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டாவா? முருகனுடைய அருளை பெறுவதற்கு அடியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு வருகிறார்கள். பொருளை தேடி வந்தாலும் அந்த பொருளை செலவழித்து அருளை தேடுவதற்கே ஆண்டவனை தரிசிக்க வருகிறார்கள். முருகரை காணுகின்ற போது ஒரு மன நிறைவு வருகிறதே, அந்த மன நிறைவுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகுமோ? எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த மன நிறைவு செல்வத்தால் தர முடியுமோ? ஆகையினால் அருள் அவசியம். இந்த அருளை திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே தோன்றியவர். நான் பிறந்தது திருவண்ணாமலை அருகே, அதனால் திருவண்ணாமலையை முதலில் வைத்து அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அவனிதனிலே பிறந்து மதலை எனவே வளர்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாதாய் வளர்ந்து பெரியோனாய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர். சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசை விஞ்சி வெகுகவலையாய் உடன்று தெரியுமடியேனை ஒன்றம் அடி சேராய் தெரிவயர்களாசை விஞ்சி வெகுகவலையாய் உடன்று தெரியுமடியேனை ஒன்றம் அடி சேராய். பெண்ணின் மயக்கத்திலே திரிந்து அலைந்த பொருளை செலவழித்து சிற்றின்பத்திற்காக அலைந்து கொண்டிருக்கின்ற உலகத்தை அடியோரை ஆட்கொண்டது போல அனைவரையும் உன் அருளால் ஆட்கொள்வாய் இறைவா, அருளால் ஆட்கொள்வாய் இறைவா என்று அழுது புலம்பி அருணகிரிநாதர் வேண்டுகிறாரே.
அப்போ பொருளை விட அருணகிரிநாதருக்கு அருளே அதீத உண்மையாக பெரும் பொருளாக தெரிந்திருக்கிறது. சரி, இதை சிந்தித்து பார்க்கின் திருவள்ளுவர் பொய்யாமொழி புலவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னாரே, அதோடு நிறுத்திவிட்டிருந்தால் ஆமாம், பொருள்தான் உண்மை, பொருளுடைமை என்று அதிகாரம் இயற்றியவர் அந்த பொருள்தான் உண்மையாக கருதுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தவிர்த்து இன்னுமே இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசுது. என்னென்ன செய்யலாம் எது அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த கூட்டத்துல பணம் பாக்கெட்ல இருந்துச்சுன்னா நாமளும் ஒரு பங்குதாரரா போய் நின்று, ஏம்பா இது செய்யாதீங்க, இதை செய்யலாம், இப்பா என் வாழை இலை வாங்கி சாப்பாடு போடலாம், பேப்பர் இலையில போடாதீங்க அப்படின்னு சொல்லி, நான் வாழை இலைக்கு முதல் வைக்கிறேன், காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி முன்ன காசு எடுத்து வச்சு பணம் இருந்தா சபைக்கு போக முடியும். காசு மட்டும் இல்லைன்னா அந்த கூட்டம் நின்று பேசும்போது அவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க, போனா பிரிவு பண்ணும் கேட்பாங்க, நாம ஏன் அங்க போவானே அப்படின்னு தலைமறைவா கொஞ்சம் ஓரமாவே போயிடுவோம் என்று சபைதனில் செல்ல நானும் பண மட்டும் கையில் இருந்துச்சுனா பேசிடுகிற அப்படின்னு சபையிலே சத்தம் போடுறவனை அடக்க முடியும். கையில காசு இல்லைன்னா நாம என்ன பண்றது, அவன் மேல கை வச்சா கேஸ் போடுவான், இது இல்லாம நம்மளால முடியுமா, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த சபையை அநாகரிகப்படுத்துபவனை அடக்குவதற்கு கூட காசு வேண்டும். இப்படிப்பட்ட காசு பணத்தை இல்லாதவனுக்குத்தான் அந்த அருமை தெரியும். அதனால் இறைவனிடத்திலே காசு பொருள் அவசியம் என்றுதான் வருகிறார்கள். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை சொன்னார்கள். இளமையிலே வறுமை வந்துவிட்டால் அந்த வறுமையின் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாது, அதனாலே அந்த வறுமை கொடிது என்பார்கள். அதனால் காசு அவசியம், பொருள் அவசியம். திருவள்ளுவர் இதையே வலியுறுத்துகிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லை என்றால் இவ்வுலகத்திலே வாழ்வு சிறக்காது, நல்ல வாழ்க்கை அமையாது. திருவள்ளுவர் சொன்னது பொய்க்குமோ, அவன் பொய்யாமொழி புலவனாயிற்று. அதனாலே பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று பொய்யாமொழி புலவன் சொன்னது பொய்க்காது, ஆகையால் பொருள் அவசியம். இந்த நிலையிலே பொருள் வேண்டித்தான் வருகிறார்கள் என்று அந்த அணியினர் வலியுறுத்தி சொன்னதை பார்த்தால் பொருள்தான் வேண்டி வருகிறார்கள். இதைத்தான் புலவன் சொன்னான், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. அப்போ பணம் அவசியம் என்றுதான் கவிஞர்கள் கூட சொல்லுகிறார்கள். இன்னும் இன்னும் பொருளை வலியுறுத்தி, பொருளே இல்லார்க்கு தொல்லையா, பொது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் சொல்லையா, இறைவா இது தொல்லையா, இறைவா இது தொல்லையா, பொருளே இல்லார்க்கு தல்லையா, பொது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் சொல்லையா, இறைவா இது தல்லையா, தலைவா நீ சொல்லையா. உன் வாழ்க்கை அவனுக்கு போயிடும், அதனால
எல்லாரும் உங்க பேப்பரை நீங்க கீழே போட்டு யார மாதிரி வாடணும்னு நினைக்கிறீங்களோ அவன் பேப்பரை எடுத்துக்கங்க அப்படின்னு முருகன் சொல்லி லைட் ஆஃப் பண்ணார். ஒரு மணி நேரம் கழிச்சு லைட் ஆன், அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு லைட் ஆன் பண்ணார். ஒரு பையன் கூட பேப்பரை கீழே போடல. ஏயா பேப்பரை கீழே போடல, குறைதான் போயிடும், அந்த எதிரில் நினைக்கிறானே அவன் வாழ்க்கை உனக்கு வந்துடும் நான் சொன்னனே, ஏன் பேப்பர் போடல அப்படின்னு வஜ்ரவேல் முருகன் கேட்டார். ஐயா எனக்கு குறை அடிக்கடி தலைவலி வந்து போவோம், நான் தைலம் தேய்ச்சாலும் அனாஜின் நோவாஜின் போட்டாலும் தலைவலி போயிடும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிட்னி பெயிலியர், நான் பேப்பரை கீழே போட்டு அவன் பேப்பரை எழுதினா என் தலைவலி அவனுக்கு போய் கிட்னி ஃபெயிலியர் எனக்கு வந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆவர்த்து, அதனால எனக்கு இருக்கிறதே போதும் கடவுளே, எனக்கு இருக்கிறதே போதும் கடவுளே, நான் அவன் எழுதின பேப்பரை அப்படியே எடுத்துன்னு போயிட்டான். அந்த மாதிரி கடவுளிடத்திலே எல்லோரும் வேண்டுகிறார்கள், எல்லாருக்கும் குறை இருக்கிறது, அந்த குறையை நிறைவு செய்ய அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா, பொருளை தேடுகிறார்களா அருளை தேடுகிறார்களா? வாழ்க்கையில் பொருள் அவசியம், பொருள் இருந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும். சாதாரணமா அன்னாடம் மேஸ்திரி வேலைக்கு போய் 800 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட சாயங்காலம் சந்தோஷமா இருக்கணும்னா வேணும், நீ கூட பேசுன இதோட முடிஞ்சிடும், நீ பேசறது கேட்கறதுக்கு நான் வரல, முடிஞ்சா கேளு. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருள் அவசியம், அந்த பொருள் இருந்தால்தான் வாழ முடியும். ஒரு மனுஷங்கிட்ட பொருள் இல்லைன்னா வேங்கை போல் வீரம் குன்றும், அவனுடைய பலம் மொத்தம் ஒடுக்கப்படும். பணம் இல்லைன்னா விருந்தினர் காண நானும், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரானா அந்த விருந்தினர் பணம் இருந்துனா ஏமா சீக்கிரமா எண்ணெய் சட்டி அடுப்பில் வை, விருந்தாளி வராத விருந்தாளி என்ன கடையில் போய் வாங்கிடுவா சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம். பணம் மட்டும் இல்லைன்னா நாமளே எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, இப்பயும் தேவையா வா சாப்பிடறியா, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்திருப்புன்னு நினைக்கிறேன், இவன் சாப்பாடு போடுவான்னு வெறும்பட்டியா வருமா? விருந்தினர் காண நானும் பூங்கொடி மனையாள் அஞ்சும், பெண்கள் பூவை போன்றும் மென்மையானவர்கள், காசு எட்டாந்து கொடுத்தா அந்த பெண்ணுகிட்ட அன்பு அதிகமாக நம்ம சொல்றது செய்வா. காசு இல்லாத நீ வெறுங்கையோடு வந்தன்னா அவன் வீட்டில் இருக்கிறதுல என்ன சமைக்க முடியும், அதனால் பூங்கொடி மனையால் கஞ்சும் அவ போடுற சாப்பாடு கூட வெறுப்பா தான் இருக்கும். என்ன அருமையா சொன்னார்கள், இல்லானை இல்லாலும் வேண்டாள், பணம் இல்லாதவனே பெண்டாட்டி மதிக்க மாட்டா, இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள், பெத்தெடுத்த அம்மா கூட பணம் சம்பாதிக்க துப்பில்லாத பிள்ளைய ஏன் இப்படி பெத்தெடுத்து வீணா விட்டுமோ, அட உன்னை பெக்கிறது காட்டி ஒரு தலகாணியை பெற்றுருக்கலாண்டா அப்படின்னு சலிச்சிக்கிற அம்மா மன வேதனையை சொல்லுவாள். இந்நிலையிலே காசு இல்லைன்னா பூங்கொடி மனையால் கஞ்சும், 100 ரூபாய் சம்பாரிச்சு அந்த பெண்டாட்டிக்கிட்டு கொடுத்தா அதட்டி சாப்பாடு கேட்கலாடே, என்னாச்சு பசிக்குது இன்னுமா, நீ சம்பாதிக்காத சும்மா வந்தா யா பசியுது, ஆனா கூப்பிடுவேன், அவ சத்தமா சொல்றா சமையல் ஆனா கூப்பிடுவேன், போடும்போது தான் சாப்பிடணும், கேட்க முடியாது அதட்டி. பூங்கொடி மனையால் கஞ்சும் புள்ளருக்கு இணங்க செய்யும், இப்படிப்பட்ட வறுமை வந்ததுனால எப்படியாவது காசு சம்பாதிக்கணுங்கிற வெறி வரும், வெறி வந்தா
தீய வழியிலே செல்பவர்களோடு கூடி அவன் மட்டும் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவனா கூட நாம நல்லவனா வாழ்ந்து என்ன வாரி கட்டிக்கணும், அவன் பேச்சுப்படி கேட்டா பணம் நம்ம கையில நடமாடும் அப்படின்னு புல்லருக்கு இணங்க செய்யும் தீய பழக்கத்துக்கு அடிமையாக்கிவிடும். தாங்கோனா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நானும். ஒரு கூட்ட உட்காந்து ஏம்பா வத்திரவேல் முருகனுக்கு ஆதாரத்தை இவர்களுக்கு உயர்த்தினால் அவங்க ரெண்டு நாள் திருவிழாவை அஞ்சு நாள் திருவிழாவை ஆக்குறதுக்கும் முயற்சி செய்கிறார்கள். அதனாலே ஆண்டவன் அருளோடு பொருள் நமக்கு தந்தால் ஆண்டவனை கொண்டாட்டத்தோடு மிக உற்சாகமாக கொண்டாட நம்முடைய வன்றந்தாங்கள் சுரக்கால்பேட்டை மக்கள் ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு காத்திருக்கிறார்கள். எனவே இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை வெல்வதற்கு முருகனின் அருள் என்பது தன்னம்பிக்கை. ஆனால் இங்கே பொருள் என்பது ஒரு உழைப்பு. உழைப்பில்லாத தன்னம்பிக்கை என்பது தேவையே படாததுன்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை ஓடுவது தெரியுமா, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்னாங்க. பாரதியாரை பத்தி என் தங்கச்சி என்ன அழகா கவிதை வரி சொன்னாங்க இல்லைன்னு சொல்லலையே. பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு எல்லாம் வேணும்னு கேட்டார் இல்லையா, காணி நிலம் வேண்டும், தென்னை மரம் வேண்டும், கத்து குயிலோ, முதல்ல எனக்கு நிம்மதியை குடுறா, பொருளை கொடுத்து நான் நிம்மதியா உட்கார்ந்தாதான் நான் இந்த பார்வையில நான் போராட முடியும்னு சொன்னா. உலகத்தில் செல்வம் என்பது எல்லாத்துக்குமே பிரதானம். முருகனிடம் அருளை கேளுங்கள் தவறில்லை, முருகனிடம் அருளை கேளுங்கள் தவறில்லை. ஆனால் உங்களுக்கான பொருளை தேட மறந்து விடார்கள் சொல்லி அன்பர்கள் எல்லோருமே வாழ்க்கையின் அடுத்த பொருளாதார நிலையை உயர்ந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளி தலைவரின் பொற்பாதங்களும் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த பொருள்தான், காசு பணம்தான் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி காயத்ரி அவர்கள் செல்வ சீமாட்டியாக பணத்தையே வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது அருளா பொருளா என்ற இறுதி முடிவுக்குள் நாம் நுழைய வேண்டிய கட்டாயம். கடவுளிடத்திலே எல்லோரும் வேண்டுகிறோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கோயிலுக்கு நிறைய பேர் வருகிறோம். மன்றந்தாங்கல்ல இருக்கிற மக்கள் எல்லோரும் கோயில தேடி வந்து கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு, அவனை போல வாழ்க்கையை கொடு இவனை போல வாழ்க்கையை கொடு, எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லி வேண்டி பிரார்த்திக்க கோயிலுக்கு வருகிறோம். முருகப்பெருமான் நேரடியாக காட்சி தருகிறார். சுரக்கால்பேட்டை வன்றந்தாங்கள் சேர்ந்த மக்களே, இன்னைக்கு 8:30, நாளைக்கு இதே 8:30 இங்க பாட்டு கச்சேரி நடக்கும். இதுல இருக்கிறதுல இரட்டிப்பு கூட்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க பாடுவாங்க, எங்களை பாட வேணான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க பாட தயாரா தான் இருக்கிறோம், பாட வேணான்னு சொல்லிக்கிறாங்க சார். இதனால நாளைக்கு 8:30 இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருக்கும் உங்கள் துன்பம் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு முருகன் இன்னைக்கு 8:30 காட்சி கொடுத்து சொல்லிட்டார். உங்களுடைய என்ன விருப்பமோ என்ன வேண்டுதல்களோ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்து வந்துருங்க. எழுதி எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்துட்டா அந்த குறைகள் நிறைவேற்றப்படும். எல்லாருக்கும் இப்போ குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் தி மனு வாங்குறாங்களாம். குறை தீர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாரும் எழுதி கொடுக்கறாங்க. முருகா, இந்த நிலையில மனு எழுதி மறுநாள் எடுத்துன்னு வராங்க. கட்டி கொடுத்த பொண்ணு
சம்பந்தி ஊடுகளாம் போன் பண்ணி லிஸ்ட் எழுதுவா. உங்களுக்கு குறைய லிஸ்ட் எழுதி எத்தனாங்க முருகன் காட்சி கொடுத்து குறை தீர்க்கிறாரா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி அவங்க அவங்க சொந்தக்காரர்கெல்லாம் லிஸ்ட் எழுதுறாங்க. ரூல்டு பேப்பர் வாங்கி அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எல்லாம் நூல் போட்டு கட்டி எழுதுறான். குறை அவ்வளோ லென்த்தா இருக்கும் பொழுதுக்கு எழுதி எடுத்துன்னு வந்து எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. சொன்ன மாதிரி முருகன் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவர் ஆளாளுக்கு உங்க குறைகளை பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறீங்க. நான் ஒரு நிமிஷம் இருக்கிற அனைத்து விளக்குகளையும் நான் நிறுத்துறேன். அனைத்து விளக்குகளையும் நிறுத்துகின்ற போது உங்க பேப்பரை கீழே போட்டுருங்க. நீ யார மாதிரி வாழணும், ஊர்ல அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும்னு மனசுல என்ன நேர்த்தி நினைச்சு வேண்டனையே, அவன் எந்த பேப்பர் போடுறானோ அவனை மாதிரி வாழ. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரமா இந்த மகளிர் குழு எல்லாம் இருக்கு தெரியுமா? அது இருக்குதானே செய்யும். என்னவோ இவங்க மட்டுமே அருளை மட்டும் பாருங்க, வாழ்க்கையில அருள் தேவைதான். எப்படி தெரியுமா? மகளிர் குழுவில தானே விரல காட்டி உரல போடுறாங்க. சொல்லுமா? ஒரு இலையில் போடக்கூடியதில் அண்ணன் தான் பிரதானம் சொல்லுவோம். இந்த அருள் என்பது ஊறுகாய் பொரியல் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் செல்வம் என்பது அண்ணம் போன்றது. அந்த செல்வம் இருந்தால்தான் இறைவனின் அருளையே நம்ம தேட முடியும்னு சொன்னாதுதான் இருக்கிற உண்மை. நீங்கள் ஆயிரம் பேசலாம், லட்சம் சொல்லலாம், ஆனாலும் கையில் லட்சங்கள் இருந்தால்தான் உங்கள் லட்சியங்களே இங்க நிறைவேறும்னு சொன்னா. எல்லா இடங்களிலும் பணத்தை வைத்துதான் எல்லா நாட்களுமே ஓடிட்டு இருக்கேன். இறைவனிடம் அருளை தேடி 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 போய்கிட்டு இருக்குமே. எல்லா இறைவனும் எப்படி தெரியுமா அருள் செய்வாரே? ஒரு சின்ன வழி மூலமா செய்வாரு. எல்லா இடங்களிலும் முருகப்பெருமான் நேரடியா வந்து அருள் செய்ய மாட்டாரு. ஆனா இந்த செல்வம் எப்படி தெரியுமா? நேரடியா மனிதனுக்கு அருள் செய்யும். எப்படிமா? ஆமா ஆமா. சரி, இன்று எத்தனையோ இடங்கள்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு சொன்னதும் என் பிள்ளைய எப்படி காப்பாத்த முடியும்னு சொன்னதும் வாட்ஸ்அப் குரூப்ல தட்டி விட்ட உடனே என் கிட்ட பொருள் இருக்கு, இந்த பொருளை நான் கொடுத்து காப்பாத்துறேன்னு சொல்றமே, யாராவது முருகருடைய அருள் பிரசாதத்தை உனக்கு அமைச்சு அந்த குழந்தைய காப்பாத்திக்கன்னு சொல்ல முடியுமா? பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்தது உண்மை. பாம்பன் சுவாமிகளை போல இன்னைக்கு நான் பாம்பன் சுவாமிகளெல்லாம் பழிச்சு சொல்லக்கூடாது எனக்கு தெரியும். ஆனா பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்தா மாதிரி இங்க இருக்கிற யாராவது கீழே விழுந்து கால் உடைஞ்சதும் 500 வாட்டி முருகான்னு சொன்னா நல்லாயிடும்னு சொன்னா அன்பர்கள் எல்லாருமே அருளை கேட்கணும்னு சொல்லாமே சிஎம்சிக்கு போனா 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்களே பிளேட் வைக்கிறதுக்கு. அப்ப இன்னைக்கு அருளை மட்டும் வைத்து கொண்டு என்ன பண்ண முடியும்? இறைவன் என்ன தெரியுமா பண்ணுவாரு? டாக்டர் சொல்லுவாரு, டாக்டருக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. டாக்டருக்கும் கடவுளுக்குமா? ஆமா. என்னமா சொல்ற? ஆமா, டாக்டருக்கும் கடவுளுக்கும் ஒத்துமை இருக்கு. என்ன சொல்லுங்க? அப்படி என்ன ஒத்துமைன்னு எழுதி தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடவுளுக்கு கோவம் வந்தா டாக்டர் கிட்ட அமைச்சிருவாரு. சரி, டாக்டருக்கு கோவம் வந்தா கடவுள் கிட்டயே அமைச்சிருவாரு. அடடா, இது இத்தனை நாளா எழுதி தெரியாத போச்சம்மா. சரி, அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே இங்கே அருளா இருப்பது பொருள் தான். இன்னைக்கு இங்க தைரியமா நாளைக்கு காலையில ஒரு கடங்காரன் வந்து வீட்டுல நிப்பான்னு சொன்னா இந்த இடத்துல தைரியமா நம்ம மன நிம்மதியோட இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், அருளை கேட்டவர்களுக்கு புளிசாதமும் அன்னதான வாசனையும் இது வரைக்கும் வருது, அதை வாங்கி கொடுத்துருங்க. அவங்க காரையும் சேர்த்து எங்க கிட்ட கொடுத்துருங்க. பொருள் தான் வேணாங்களே, அதனால வேண்டாம். இதுக்கு சம்மதமானு சொல்லுவியா? அதெல்லாம் கேட்க கூடாது. அவங்க வந்ததுல இருந்து அருள் அருள் கேட்டாங்க. அருள் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, பொருள் எங்க கிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா சரிம்மா, போகும்போது முடி பண்ணிக்கலாம். அப்ப புளியோதரை வேணாம். புளியோதரை வேணாம் வேணாம். சரிம்மா, பொருள் இருந்தா வேற புளியோதரை வாங்கிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னவோ இவர்கள் இவங்க எல்லாம் பேசுறத நான் தப்புலாம் சொல்லலைங்க, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு பேசினவரு ஒரே ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன். என்னம்மா அது? டெட் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நீட் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், டிஆர்பிக்கு கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாமே ஃப்ரீயாவா எடுக்கிறேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே இதுக்கு பணத்தை கட்டிடணும். 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பணத்தை கட்டிடணும். ரிசல்ட் வரதுக்குள்ள நீட்டுக்கு அப்ளை பண்ணிடணும். இங்க எல்லாமே செல்வத்தை அடிப்படையாய் கொண்டுதான் நடக்குதுன்னு போதே இங்க யாரும் செல்வத்தை வெறுத்து அருளை பெறும் அளவுக்கு அருணகிரிநாதரோ பாமன் சுவாமிகளோ பட்டினத்தாரோ இல்லை. இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அன்றாட காட்சிகள் தான். இவங்க வருமான வரிக்கு பயந்தவங்க இல்ல, இவங்க வருமான வரி சோதனைக்கு பயந்தவர்கள் இல்லை, இவங்க வாடிக்கையான வாழ்வதற்கே சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்ல, இவங்களுக்கு இறைவன் அருள் தேவைதானா இல்லைன்னு மறுக்கவே இல்லை.
இருக்கிறவனுக்கு வருமான வரி சோதனை, இல்லாதவனுக்கு வருமானமே சோதனை. சூப்பர் சூப்பர். இங்க வருமானமே சோதனைன்னு உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு முருகப்பெருமான் அடுத்த வருடம் பொருளாதாரத்திலும் அடுத்த உயர்ந்த நிலையை கொடுத்தா முருகப்பெருமானையும் பொருளாதாரத்துல ஒரு படி உயர்த்துவாங்க. உங்களுக்கு 24 வயசுல கல்யாணம் பண்ணுமா? 24 வயசுல என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிச்சு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பாரோ. 25 வயசுல 24 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல என்ன வீட்டு வீட்டு போயிட்டான், பொண்ணாட்டி கூட்டிட்டுன்னு சொன்னாரு. சரி, அப்ப ரெண்டாவது பையனுக்கு என்ன, அவனுக்கு 26 வயசுல கல்யாணம் பண்ணேன். சரி, என்ன வெளிய போ சொல்லிட்டான்னாரு. பெரிய பையன் மேல திரளுகிறான், சின்ன பையன் கீழே திரளுகிறான், பெத்த அப்பா நடுத்தருகிறாரு. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு தெரியுமா? பணம் தான். இன்னொருத்தர பார்த்து கேட்டேன், உங்க பையன் நல்லா படிக்க வச்சீங்களேனா, என்ன படிச்சிருக்காரு? பிறகுதான் தெரிந்தது கடவுளுக்கே பண பிரச்சனை இருக்கும் போலும் வரிசை கட்டி பணம் வாங்கி விட்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்னு. எல்லா நோட்லயும் காந்தி ஒரே மாதிரிதான் சிரிக்கிறாரு, ஆனா நம்ம மட்டும்தான் நோட்டுக்கு ஏத்த மாதிரி சிரிக்கிறோம். எங்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தா நீ சிரிப்பே வரமாட்டேங்குதுமா? சொல்லுமா. உங்க சட்டையில பாக்கெட் எந்த பக்கம் வச்சிருக்காங்க? சட்டையில பாக்கெட் எல்லாருக்குமே வலது கை பக்கம் தான், இடது கை பக்கம் தான் வைப்பாங்க. இடது கை பக்கம் தான் வைப்பாங்க. அங்கதாம்மா இதயம் இருக்குது. ஆமா, ஏன் அங்கதான் இதயம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த பாக்கெட் ஃபுல்லா இருந்தா இதயம் லேசா இருக்கும். ஓ, இந்த பாக்கெட் காலியா இருந்தா அந்த இதயம் படபடபடபடபடபடபடன்னு அடிச்சுக்கும். ஓ, அதனால தான் இதயத்து பக்கத்துல வச்சிருக்காங்க. அதனால தான் இதயத்து பக்கத்துல டெய்லர்ங்க எல்லாம் யோசிச்சு பாக்கெட் வச்சிருக்காங்க. சரிதான். ஆமா, அதுதான் உண்மை. இது எனக்கு இவ்ளோ நாளா தெரியாத போச்சம்மா. இறைவன் அருளை பெற வேணாம் யாருமே சொல்லலைங்க. இறைவன் அருளை மட்டுமே பெற்று கொண்டிருந்தால் இங்க யாரும் பொருளை சம்பாதிக்காமல் வாழ்க்கையை வாழ முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேர் இறைவன் பார்த்த போய் அடைறாங்க. ஒருத்தன் சதா நேரமும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தவன். சரி, அவனும் இறைவனிடம் போறான். காலையில் எழுந்த உடனே முருகான்னு சொல்லிட்டு தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இரவு மீண்டும் தூங்குவதற்கு முன்னாடி முருகான்னு சொல்லிட்டு ஒருத்தன் தூங்குறான். ரெண்டு பேரும் முருகன் பாதத்தை அடையும் போது தினமும் இருமுறை மட்டுமே பேரை உச்சரித்தவரை முருகன் தான் பக்கத்துல சேர்த்து நெருக்கமா வச்சுக்கிறாரு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. சதா நேரமும் உன் அருளை பெறுவதற்காக முருகா முருகான்னு அழைச்சனே, என்னை சேர்க்காம ரெண்டே வாட்டி கூப்பிட்டு அவனை தூக்கி வச்சிருக்கேன்னு கேட்ட போது முருகர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அவன் அவன் வேலையை அவன் அவன் செய்து கொள்வதே என்னை அடைவதன் முதல் வழின்னு சொன்னார். அப்போ 24 மணி நேரம் எனக்கு அருளை கொடு அருளை கொடு அருளை கொடுன்னு போய் முருகப்பெருமானை கேட்பவனை விட இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள், தினமும் காலையில எழுந்து முருகா இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நீ நன்றி, எத்தனையோ பேருக்கு இந்த நாள் இருண்டே போயிடுச்சு, எனக்கு இந்த நாள்ல வெளிச்சத்தை காமிச்சிருக்கேன்னு வேண்டிக்கிட்டு செல்வத்தையும் பொருளையும் தேடி ஓடி பாருங்களேன், நிச்சயமா முருகன் அருள் உங்களுக்கு தான் இருக்கும். இந்த வருஷம் நான் கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போறேன். இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் குடுத்தீங்களா, தை 7 இருந்து ஆவணி 25 வரைக்கும் நான் டேட்ல அப்படியே ஃபுல்லா இருக்கேன். இப்ப இது வந்து நிகழ்ச்சி எல்லாம் சும்மா பண்றீங்களா பொருளோட பண்றீங்களா? அப்ப இறைவனுடைய அருள் போதும் எல்லா ஊருக்கும் போய் நாம சொன்னா நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகுறது? நானும் சும்மா பண்ணலான்னு கூட இருக்கலாம். எனக்கு 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு, அதனாலே சும்மா பண்ண முடியாதும்மா. 2 பொண்ணு இருக்கே, நாளைக்கு வரப்போற மருமக புள்ளிக்கிட்ட ஏன்பா அந்த ஊர்லயும் பாரதம் சொல்லி இல்ல, எனக்கு தெரியும் நீ எல்லா ஊர்லயும் மோதிரம் வாங்கி மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ மோதிரத்தை உலகத்திலே மூட்டை கட்டி போட்ட ஒரு ஆளு எங்க அண்ணனா. இறைவா அம்மா, இன்கம் டேக்ஸ்க்கு நீ சொல்லி விட்டுறாதம்மா, அவ்வளவு எல்லாம் இல்ல என் அன்பு
அவர்களுடைய அன்பு அது. இதுல என் பொண்ணு ரெண்டு பொண்ணு பெத்தனேன்னு எல்லா அளவு கஷ்டம் கூட கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, இப்பெல்லாம் மாப்பிள்ளைங்க ஜாதகத்தை கக்கத்துல வச்சுக்கினே போட்டு கட்டி போக தயாராகிறாங்க. அதனால எவன்னா நமக்குன்னு ஒரு இடிச்ச வாய கிடைக்காமலா போயிடுவான், இனிமே பிறக்க போறதுல அந்த நம்பிக்கை இருக்கிறது. சரிம்மா, வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒரு அம்மா வயசானவங்க போய் கேட்டாங்க, எனக்கு ஒரு பெண் இருக்கு, எனக்கு ஒரு சன் இருக்கு, கடைசி காலத்துல எது என்ன காப்பாத்துன்னு போது வாரியார் சுவாமிகள் அழகா சொன்னாராம், பெண்ணும் காப்பாத்தாது சன்னும் காப்பாத்தாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு வரக்கூடிய பென்ஷன் தான் நம்மள காப்பாத்துன்னு சொன்னாராம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலை. இவ்வளவு ஏன் அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும்னு சொல்றாரு. அப்ப உங்ககிட்ட பணம் இருந்தால்தான் உங்களுக்கு கல்வி வரும், கல்வி இருந்தால்தான் ஒரு நாளும் மனசுல தளர்வில்லாத ஒரு எண்ணம் வரும்னு சொன்னா நல்லா சிந்திச்சு பாக்கணும் இல்லையா இந்த இடத்துல. கொரோனா சிந்திச்சு பாருங்க, சும்மா வந்துடுறாதீங்க. அருளை எடுத்துக்கிட்டு மேலாக போயிடலாமா? கொரோனால இருக்கிறத விட இந்த பிள்ளைலாம் 48 நாள் வரைக்கும் ரூம் கதை கூட திறந்து வெளியே வரல, எங்க ஏதாவது ஆயிருமோன்ட்டு கசாயம் போட்டு குடிச்சிருச்சுமா. நல்லா சிந்திச்சு பாருங்க, இதுதான் இருக்கிற உண்மை. இன்னைக்கு கொரோனா வந்துட்டாலும் என்ன ஆனாலும் கையில் பெண்கள் முந்தானியில இருந்த பணம் தான் இன்னைக்கு குடும்பத்தையே நடத்துச்சுன்னு சொன்னா இறைவனுடைய அருளோடு சேர்ந்த பொருள் தானங்க இன்னைக்கு மனித வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. கொரோனா மீ மறக்காதக, கையை தட்டி காப்பாத்தி விடு. உலகத்திலேயே காசு கொடுத்து கூட்டாந்து பல்ப் வாங்குற நடுவர் நானா தான் இருப்பேன், எனக்கு தெரியலமா. ரெண்டாவது கேள்வியும் தெரியல, முதல் கேள்வி நடுவரா போயிட்டா, ரெண்டாவது கேள்வி அண்ணனா போயிட்டாரு, மூணாவது கேள்விக்கு சொல்லுமா? என்ன காப்பாத்த கூடாதா முருகா? முடி கொட்டினதை பத்தி எனக்கு தெரியாதுமா, முடி கொட்டிட கூடாதுன்னு முடி கொட்டி போதுமா சொல்லுமா? தெரியல. எதிரணியில் பேசியவர்கள் பேச்சோ இதுதாங்க, நமக்கு எல்லாமே அருளால் மட்டுமே கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம், உண்மையில் அருளால் மட்டும் எதையுமே சாதித்து விட முடியாது, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் தான் நம்மளை நிர்ணயிக்குது. இந்த பாருங்க, உங்ககிட்ட பணம் இருந்தா வழிபோக்கம் கூட உங்களை சொந்தக்காரன்னு சொல்லுவான், ஆனா உங்ககிட்ட பணம் இல்லன்னா உங்க நெருங்கிய சொந்தம் கூட அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு வழி போகனாய் பாப்பாங்கன்னா உண்மை. ஆளிலை பூவும் காயும் அனிதரும் படமும் உண்டேல் சாலவே பட்சி எல்லாம் தம்குடில் என்றே வாழும், ஆளிலை ஆவி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ, ஆலமரத்துல தளித்து துளித்து பூ வைத்து பிஞ்சு வைத்து காய்த்து கனிந்திருந்து ஆலமரம் கனிந்து காய்களோடு பூத்து குலுங்கி கொண்டிருந்தாள், அந்த ஆலமரத்தை இருப்பிடமாக கொண்டு நிறைய பட்சிகள் வந்து இருப்பிடமாக இருந்து வாழும். ஆலமரம் இலையுதிர் காலத்துல இலையெல்லாம் உதிர்ந்து காயெல்லாம் உதிர்ந்து பட்டு போன நிலையில் கொம்பு மட்டும் நிற்கும் போது ஆளிலை ஆவி போனால் அங்கு வந்திருப்பாருண்டோ, அந்த மரத்துல யாருன்னா இருப்பாங்களா? அந்த மாதிரி காசு பணம் இருக்கும் போதோ உறவுகள் கோடா கோடி 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 பேரு, யாரோ தெருமுனையில இருக்கிறவங்க கூட காசு பணம் இருக்குதுன்னா அந்தால எங்க அண்ணன் மாதிரி என் மச்சா மாதிரி, மச்சா இருக்காது மச்சா மாதிரி அவரா எங்கால்தான் என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தன கூட பணம் சொந்தக்காரனா மாத்தோம். ஆனா பணம் இல்லைன்னா சொந்த அண்ணன் கூட கூட பந்தத்தான் பேச்சுவார்த்தை கிடையாது. முன்ன பந்துச்சேன்னு பாக்குறேன் இல்லை போட்டு தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லி காசு பணம் இல்லைன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அதனாலே காசு பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். அப்படிதான் ஒருத்தரை பார்த்து எங்க ஊருக்காரர் தான் அவரு, நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னங்க ரெண்டு பசங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பசங்களாச்சே கல்யாணத்தை கூட கூப்பிடல, நக்கீரர் இல்லையா அருணகிரிநாதர் இல்லையா? ஏன்பா இத்தனை பேர் இருக்காங்க நான் இல்லைன்னா சொல்ல,
இன்று அடியவர்கள் அனைவருமே அருளை மட்டும் கேட்டிருந்தால் ஒரு உண்மையை சொல்லவா, இன்றைய சூழ்நிலையில் முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் இல்லாமல் போயிருக்கும். ஒரு முதியோர் இல்லத்தில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். சில பால் குடித்த மிருகங்கள் இங்கே வந்து போகும்னு எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு தாய் நாலு பிள்ளைய வளர்க்கறாங்க, அது அருள்னு சொன்னா நாலு பிள்ளையும் சேர்ந்து ஒரு தாய வளர்க்க மறுக்கிறாங்களே, இங்கே தேவைப்படுவது பொருள் தானே? உண்மைதான். இதுவே அந்த அம்மா பேர்ல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தா நாலு பிள்ளைய வேணாம் சொல்லுமா? என்ன வேணாம் சொல்லுமா? ஒரு அஞ்சு சவர நகை வச்சிருந்தா நாலு மருமகளை வேணாம் சொல்லுமா? அட மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டு இருந்தா கூட அவங்க நல்லா சொல்லி இருப்பாங்கம்மா. அப்படி இன்னைக்கு பொருள்ன்றது இன்னைக்கு ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. ஆமா, இவ்வளவு சொல்றீங்க இல்ல? சொல்றோம். முருகப்பெருமான் நேர்ல வந்தாரு ஒரு ஊருக்கு. வந்த உடனே என்ன பண்ணாரு? நாங்கப்பா முருகப்பெருமான்னு சொன்னாரு, யாரும் நம்பல. யாரும் நம்பாததுனால என்ன பண்ணாரு, சரிப்பா நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் குடுக்கறேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஒரு டம்ளர் கொண்டு வந்து காமிச்சாரு. இப்படி விரல நீட்டினாரு, அது தங்கமா மாறிடுச்சு. இன்னொருத்தர் ஒரு தேங்காய் கொண்டு வந்து காமிச்சாரு, இப்படி விரல நீட்டினாரு, அது தங்கமா மாறிடுச்சு. இன்னொருத்தர் ஒரு பை கொண்டு வந்து காமிச்சாரு, அது காமிச்சாரு, தங்கமா மாறிடுச்சு. கடைசியா ஒருத்தர் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்தாரு. முருகப்பெருமான் கேட்டாரு, ஏன்பா நீ மட்டும் எதுவுமே எடுத்துட்டு வராம வர, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு அவன் சொன்னா, எனக்கு அந்த விரல் தான் வேணும்னா. ஓ, முருகப்பெருமானுடைய விரலே வேணும். அந்த விரல் தான் வேணும், ஏன்னா அதானே காமிச்ச உடனே எல்லாம் தங்கமா மாறுதே, அதனால எனக்கு அந்த விரல் வேணும்னு கேட்டானா. இல்லங்கத்தனா, இங்க எல்லாமே பொருள் மீது ஆசையும் பற்றும் கொண்டதா தான் இருக்கு. சரிண்ணே, உங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? என்ன பத்தி? ஆமா, எல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் நல்லவம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும், எந்த சந்தேகமும் இல்ல. இல்ல, இந்த ஊர் மக்கள் தான் சாட்சிக்கா, அவர் தான் சொல்லியிருக்காரு. சரி, உங்களை பத்தி நான் ஒரு மூணு கேள்வி கேக்குறேன். என்ன பத்தி? எனக்கு நல்லா தெரியறத விட எதிர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுமா? சரி, இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். சரி, உங்களை பத்தி உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேக்குறேன். மூணே மூணு கேள்வி? ஆமா, ஜஸ்ட் சிம்பிள் க்வெஸ்சன். எஸ் எஸ் இந்த மூணு க்வெஸ்சனுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. உங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் ஒத்துக்கறேன். கேரி ஆன். சொல்லட்டுங்களா? எஸ் கேக்கட்டுமா? அப்சல்யூட்லி. சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லம்மா. மதியம் மதியம் கூட சாப்பிடல. சாப்பிட்டுட்டு தான் பாரதம் சொல்ல போயிருப்பீங்க, போய் சொல்லாதீங்க. காலையில் தான் சாப்பிட்டேன் உனக்கு தெரியுமா? சரி, சாப்பிட்டீங்க. சரி, சாப்பிட்டேன். மொத்தம் எத்தனை வேளை சாப்பிட்டிருக்கீங்க? மொத்தம் எத்தனை வேளையா? நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை வேளை சாப்பிட்டிருக்கீங்க? உங்களை பத்தி தானே கேக்குறேன், நீங்க சாப்பிட்டதுதான். சாரி, நெக்ஸ்ட். என்ன சாரி? நீங்க சாப்பிட்டத தான கேக்குறேன், உங்களை பத்தி தான கேக்குறேன். சரி, தெரியல. அட, நடுவர் ஐட்டிங்க, முதல்ல என்னி மனுச்சு விட்டுறோம். நேத்து சாப்பிட்ட சாம்பார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எத்தனை முறை சாப்பிட்டேன்னு பிறந்ததுல இருந்து கேக்குறேன். சரி, ரெண்டாவது கேள்வி. சரிங்களா, இது வரைக்கும் எவ்வளவு? அது நிறைய புக்கு, அது இல்லாத லஞ்ச் பேக்கு, பிரேக்ஃபாஸ்ட், இது மொத்தம் எடுத்துன்னு போய் மஞ்சா கலர் பச்சு வருது, அதுக்கு நேரா நிறுத்தி ஸ்கூல் போ. அம்மாவுக்கு பாய் சொல்லு தாத்தா சொல்லு அப்படின்னு இங்கிருந்து போனா, எட்டே காலுக்கு ஏத்தப்பட்ட புள்ள ஒன்பதே கால் மணி வரலும் வேகத்தடையிலையும் முள் பள்ள மோட்டலையும் மூல டன்னிங்கிலையும் குலுங்கி 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 பள்ளிக்கூடத்துல போய் இறங்கின உடனே, இந்த மொக்கா மணி நேரமா புள்ள குலுங்குச்சு பாரு, இதுல போய் இறங்கினதும் ஆயா ஐ ஆயா ஐ, இங்க போவாத்த அங்க போகுது. அதுக்கு காசு வாங்குறான அந்த ஆளு ஆள் வச்சு கழுவி விட்டுங்கிறான். இந்த நிலைமையில கல்வித்தரம் போயிருக்குது. ஆமா, அதனால அந்த மிஸ் என்ன சொல்றதோ அந்த மிஸ் சொல்றது பீஸ் கட்டு பீஸ் கட்டுன்னு தான் புள்ள அழுமா. ஏன் கழுவி விடுறாங்களே? ரைட்டுமா, சொல்லுமா. நீங்க இவ்வளவு கஷ்டம்னா வேணானே, ஒரே 1 ரூபாய் கூட ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் சென்னையில இருக்கு. ஆமா, நான் வேணா விசிட்டிங் கார்டு தரேன், யார் யார் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. உண்மையா சொல்றேன், ஒரே 1 ரூபாய் கூட நீங்க ஃபீஸ் கட்டலாம் வேண்டியதே இல்ல அந்த ஸ்கூலுக்கு. உண்மையா? ஏமா, எப்படி மாது? போன உடனே சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவாங்க. அட கொடுமைய, என் பொண்டாட்டி விட மோசமாக்குது. உற்று திருவள்ளுவர்
தன் குரலை மூன்று பிரிவா பிரிச்சார் இல்லையா? அறத்து பால், பொருட்பால், இன்பத்து பால்னு பிரிச்சாரே. வள்ளுவர் பெருந்தகைக்கு கூட தெரிஞ்சிருக்கு, வள்ளுவர் பெருந்தகைக்கு கூட தெரிஞ்சிருக்கு, அறம் நான் நல்லது, நல்லது இருந்தாலும் கூட பொருள் இருந்தால்தான் இன்பம் இருக்கும்னு பிரிச்சார். உண்மை உண்மை இல்லையா? இன்னைக்கு யாரும் இதெல்லாம் மறுக்க முடியாதுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க எல்லாம் நினைக்கணும்? காரணமா இருக்கு, குடும்பத்துல சண்டை வருதுன்னா என் பொண்டாட்டிக்கு வாய்மலை உப்பு போடாதனால தான். ரெண்டே காரணம் தான். என்ன காரணம்? ஒண்ணு வீட்டுல பணம் இல்லாம இருக்கணும், இல்ல வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வந்திருக்கணும். சரி, ரெண்டு காரணம் தான். ஒண்ணு வீட்டுல பணம் இல்லனா சண்டை வரும், அப்படி இல்லன்னு சொன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்து போனா சண்டை வரும். இந்த ரெண்டு காரணத்தினால தான் சண்டையே வருது. சரி, ஏன்னா இவங்க மட்டும்தான் அருள். அருள்னா முதல்ல என்ன தெரியுங்களா, நாம் கேட்பதை இறைவன் கொடுப்பாரு நம்பி நம்ம அவர்கிட்ட போறோம் இல்லையா, இங்க அருளாய் கேட்கப்படுவதே பொருள் தான். உண்மைதான். ஒரு வேலையை கொடுன்னு கேக்குறமே என்ன சம்பளத்தை வாங்கி எத்தனை சொண்டியில போடுவீங்க? என் பொண்டாட்டி அவங்க சொந்தக்காரி யாருன்னா வந்தா ஆட்டடிக்கிறா, மாட்டடிக்கிறா, கோழி அடிக்கிறா, என் சொந்தக்காரி யாருன்னா வந்தா என்ன தூக்கி போட்டு அடிக்கிறா. உழவர்களும் செல்வத்தில் சிறந்தவர்கள் காட்டக்கூடிய அளவுக்கு செல்வத்தோடு தான் வந்தார்னா முருகப்பெருமான். ஆமா, இங்கே அருள் விளக்கப்பட கூட பொருள் வேணுங்கிறது இருக்கா இல்லையா? முருகப்பெருமானே பழனியில மட்டும்தான் கோல் வச்சு நின்னார், மத்த இடத்தெல்லாம் வைரவேல், வெற்றிவேல், தங்கவேல், முருகவேல் என்று சொல்லி காஸ்ட்லி அல்லாம அவரே நின்னுகிறாரு. அங்க கூட ராஜ கோலம்னு ஒண்ணு உண்டு, உண்டு பழனியில கூட. என்ன கேக்குறேன், இந்த ஸ்டேஜ்ல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்கல்ல, வாட்டர் பாட்டில் எவ்வளவு அது? அது வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். 10 ரூபா. இது வரைக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கினது இல்லையா? எனக்கு எல்லாரும் வாங்கி அந்த கொடுத்ததாமா பழக்கம். எதானே காசு கொடுத்து வாங்குவ நீ? வேலூர் பஸ் ஸ்டாண்ட் தேவிகாபுரம் போல 3 மணி நேரம் ஆகும். சரியா, இப்ப நான் இங்க இருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கழிவறை போகணும்னா உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் போனது வேலூர்ல எல்லாம் 10 ரூபா கேக்குறாங்கக்கா, 10 ரூபா கேக்குறாங்க. போனது இல்லன்னா கழிவறைக்கு போனது இல்ல, போனதே இல்லன்னு முடி பண்றத. சரிமா, நான் பர்சனல் விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இல்ல இல்ல. அப்போ ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சு அதை வெளியே போனோம்னா அதுக்கே 20 ரூபா தேவைப்படுது. கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் இல்லக்கா, கருவறையில இருந்து ஒரு கழிவறைக்கு போனோம்னா கூட இன்னைக்கு பணம் தேவைப்படுதுன்னா அருளை மட்டும் வச்சுக்கிட்டா. இப்ப நான் இங்க இருந்து பஸ்ல ஏறேன்னு வச்சுங்க, வஜ்ரவேல் முருகப்பெருமானுடைய அருளை நான் வாங்கிருக்கிறேங்க, என்ன கொஞ்சம் காட்பாடில இருந்து வேலூர் வரைக்கும் விட்டுருங்கன்னா விடுவாங்களா? இங்க இருந்து கார் வச்சே கூட்டு போவாங்கம்மா, நீ கவலைப்படாத. முருகன் அருளால் தானே பிள்ளை பிறக்கிறது. முருகன் அருள் இல்லை என்றால் பிள்ளை பிறக்குமா? நாங்க இல்லன்னே சொல்லல. முதல்ல பிள்ளை எல்லாம் வலிச்சு வலிச்சு பிறந்தது, இப்ப பிள்ளை எல்லாம் கிழிச்சு கிழிச்சு பிறக்கு. உண்மைதான். அதுவும் அந்த கிழிச்சு பிறக்கும் போதே 1 லட்ச ரூபா கையில இருந்தாதான் கிழிப்பேங்கிறாங்க. பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது பிள்ளைக்கு 8 போய் காது 8 தா, காது 8 தா பாத்துட்டு பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அம்மா, ஏய் என் பையன் பேசிட்டா ஸ்கூல் சேரு, ஸ்கூல் சேரு. அம்மா சொன்னதுக்கு ஏய் அம்மா சொல்லாதே, மம்மி சொல்லு, ஏ மம்மி சொல்லு, மம்மி சொல்லு. எங்க ஊர் பக்கம் ஒருத்தர் ஒரு குரங்கு வளர்த்துட்டு இருந்தார். குரங்கு? ஆமா, சொன்னதை சொன்னபடியே கேட்கும். ஆமா, சொன்னதையே சொன்னபடி கேட்கக்கூடிய குரங்கு வளர்த்துட்டு இருந்தார். அந்த வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியா போனாரு. விருந்தாளி? ஆமா. அந்த விருந்தினரை பார்த்த உடனே அந்த குரங்கு கிட்ட அந்த ஓனர் சொன்னாரு, பா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு போய் அழகா தண்ணி கொண்டு வந்து குடுத்துச்சு. குடுத்த உடனே என்ன பண்ணாரு, அத ஒரு அடி அடிச்சார். அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு. இது எப்பல இருந்து இப்படியா போச்சு? அப்படிதான் போச்சு. சரிம்மா,
உடனே என்ன பண்ணாரு, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயாக்கு சாப்பிடறதுக்கு தட்டு கொண்டு வான்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த குரங்கு அழகா தட்டு கொண்டு வந்து வச்சு மறுபடியும் அடிச்சாரு, அதே மாதிரி கத்திட்டு போச்சு. இட்லி கொண்டு வான்னு ஒரு பக்கெட்ல இட்லி கொண்டு வந்துச்சு. சரி, மறுபடியும் அடிச்சாங்க, அதே போல கத்திக்கிட்டே போச்சு. சரி, மறுபடியும் சொன்னாரு, ஐயாக்கு சூடா சாம்பார் கொண்டு வான்னு சொன்னாங்க. அப்ப அந்த விருந்தாளி சொன்னாரு, நீங்க வளர்க்கிற குரங்கா கூட இருக்கட்டும், ஒரு மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம், அத வாயில்லாத ஜீவன், அதை இப்படி அடிக்கிறீங்களே, தயவுசெய்து அடிக்காதீங்க. இந்த ஓனர் சொன்னாரு, ஏன்னா உரிமையாளருக்குதான் அதை பத்தி தெரியும், பாருங்க சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லன்னு, நீங்க உங்க குரங்கு அடிக்க கூட செய்யுங்க, ஏன் முன்னாடி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு. அவங்க அவங்கதான் அனுபவிக்கணும்னு சொல்லி இவரும் சரின்னாரு. சூடா பக்கெட்ல சாம்பாரை கொண்டு வந்து வச்சுட்டு அடிப்பாங்களான்னு அந்த குரங்கு பாத்துச்சு. சரி, அடிக்கல. சரி, கொதிக்க கொதிக்க இருந்த சாம்பார வந்த விருந்தாளி மேல கொட்டிட்டு ஓடி போயிருச்சு. வந்தவர் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்தினாரு. இது நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம், உண்மை என்ன தெரியுங்களா, இந்த மனமானது ஒரு குரங்கை போன்றது, அது ஆன்மீகம் என்னும் தடி கொண்டு அடிக்க அடிக்கதான் அது பக்குவப்படும் என்பதை தான் இது உணர்த்துது. உண்மைதான், உண்மைதான். அப்படி பக்குவப்பட்ட மக்களிடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த கடைசியில நமக்கு பின்னால முதுகு காட்டின திரும்பி உட்காந்து, அது ரொம்ப பக்குவப்பட்டுக்குது, நீ ரொம்ப பக்குவப்பட்டுக்கிற, திரும்பி உட்காரு, அபோட்டன், ரொம்ப பக்குவம் தான். இந்த ஆன்மீக பக்குவப்பட்ட மக்களிடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கெல்லாம் பட்டிமன்றம் போறோம்னு சொன்னா எந்த ஊருக்கு போறோம், எங்க போறோம்னு எதுவுமே எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு முழுமையா தகவல் சொல்ல முடியாது. நான் என்ன இங்க பேசுறேங்கிறத தெளிவா ஒரு நொடி கூட மாறாமல் உடனுக்குடனாய் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் கார்த்திகேயன் ரம்யா ஸ்டுடியோவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல சத்தமா கைத்தட்டல் கொடுங்க. நேற்று வரை வஜ்ரவேல் முருகன் கோவில் வந்து இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமும் இதை சுத்தி தான் தெரியும், நாளைல இருந்து உலகம் பூரா தெரியும்னா அதுக்கு அண்ணன் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஆரணியில் பட்டு நகரம் என்று சொல்லும்படியான ஆரணி கொசப்பாளையத்தில் தொடர்ந்து 45 தினங்கள் இந்த வருடம் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்த்தினோம். பங்குனி உத்திரத்து அன்று தொடங்கி 45 தினங்கள் மகாபாரத சொற்பொழிவு. இந்த ரம்யா ஸ்டுடியோ ஆரணி அந்த வலைதளமான யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற போது மிக குறைந்த லைக்கர்ஸ், அதில் ஃபாலோ பண்றவங்க ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. அந்த மகாபாரத திருவிழா முடியறதுக்குள்ள 2 லட்சம் பேர் பார்வையாளராக சேர்த்த பெருமை, 5 லட்சம், 5 லட்சம் பேர் மகாபாரத 45 நாள்ல 5 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த பாரதத்தை பட்டாபிஷேகத்தின் போது 5 லட்சம் பேர் இத வாட்ச் பண்ணாங்க. இந்த பாரதத்தை நான் சொல்லுவதை கேட்டு அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்திலே இருந்து எனக்கு அன்பளிப்பு அனுப்பி வைத்தார்கள். அமெரிக்காவிலிருந்து எனக்கு காசு கொடுத்தாங்க, காசேன்னு பேசத்தனால இப்ப அத சொல்றேன். இந்த நிலையிலே இப்பொழுது நாம் பாரதம் சொல்லி முடிச்ச பிறகு கூட இந்த பேச்சை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்று ஏறக்குறைய 6.5 லட்சம் பேருக்கு மிச்சமாக தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வளர்ச்சி தான், அதனுடைய மகிழ்ச்சி தான் இந்த வன்றந்தாங்களில் கூட வந்து அதீத முயற்சி எடுத்து வஜ்ரவேல் முருகனோடு இந்த பேச்சையும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அந்த அன்பு அன்பருக்கும் உங்கள் கரவொளி நிலைக்கட்டும். இவங்க என்னமோ முருகன் அருளை மொத்தமா குத்தகைக்கு வாங்கின மாதிரியும், நாங்கெல்லாம் என்னமோ அருளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் பேசுறது. என்னெல்லாம் பார்த்தா பாசக்கார பிள்ளைய தெரியலையா? நீ ரொம்ப பாசமா தான் பாக்குற. உண்மையா சொல்றேனே, பாசத்துல உருகி உருகி தான் சப்பையாகிற. உண்மையா சொல்றேனே, நல்லா பாருங்க. எனக்கெல்லாம் ஆமா, எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனோட மாமியார் மாமனார் தான் ரொம்ப பிடிக்கும். உண்மைய சொன்னம்மா, உன் மாமியா மாமனாரை விட உங்க வீட்டுக்காரோட மாமியா மாமனார் மேல உனக்கு பொங்கி வழியுது பாரு. ஆமா, எனக்கெல்லாம் உண்மையா சொல்றேன்க்கா, என் மாமனார் மாமியாரை விட என் புருஷனோட மாமியார் மாமனார் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா என்னம்மா, ஏன் காரணம் ஏன் சொல்லுமா?
ஏன்னா அவங்க தான் என் அப்பா அம்மா. என் புருஷனோட மாமியார் மாமனார் எங்க அப்பா அம்மா. இந்த பில்டப்புக்கு இல்ல, இதை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணுங்க எனக்கு என்னம்மா அந்த அளவுக்கு, நான் கொஞ்சம் சார்பு வீக்கு. அவர் எழுந்து போயிட்டதுனால நினைக்கிறேன் இவ்வளவு. ஏன நம் கந்த புராணம் எந்த இடத்தில் உருவானது? கந்த புராணம் நோட்டு பேப்பர் தான். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை எழுதுவதற்கு முதல் முதலில் அடி எடுத்து கொடுத்த முருகப்பெருமான் கொடுத்த வார்த்தை எது? கந்தகோட்டம். கந்த வார்த்தை வார்த்தை திகழ் தசக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின் மணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான். இது கந்த புராணத்தின் காப்பு செய்யுள் முதல் செய்யுள். அரங்கேற்ற முதல் முதலில் தடைப்பட்டதற்கு காரணமான வார்த்தை எது? என்னன்னு? அதே வார்த்தை தான். அதுல காது வேணும், நூல் போவதற்கு அது வெளியே வராத இருக்கிறதுக்கு துவாரம் வேண்டும். அந்த நூலை நொய்த்தெடுப்பதற்கு உரிய அந்த துவாரம் சரியா இருந்தாதான் தைக்க முடியும், அது பயன்படும். துவாரமான அந்த காது ஊசியில இருந்து அறுத்துக்குச்சுனா அந்த ஊசி அதுக்கப்புறம் தைக்க முடியாது, பயன்படாது. காதறந்த ஊசி வேற எதுக்கும் பயன்படாது, வேஸ்ட் தான். அந்த வேஸ்டான ஊசி கூட கடைசியா போகும்போது கூட வராது. நீ எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சாலும் கடைசியா போட போறது ஒரே கோடி. உன் கூட வரப்போறது ஒரே கோடி. அந்த கடைசியா குரூப் சேர்ந்து பேசுறாங்களே அவங்களுக்கு சொல்றேன், பச்சை வேட்டியண்ணா கொஞ்சம் திரும்பு, உனக்கும் சேர்த்து தான் பேசுறேன். ஒரு உண்மைய சொல்றேன், ட்ரெயின் போகுதுன்னா காட்பாடி பக்கத்துல இருக்கிறதுனால ட்ரெயின் சொல்றேன். ட்ரெயின் போகுதுன்னா ட்ரெயின் மட்டும்தான் போகணும். ட்ரெயின் மட்டும் நீ ஓடுற, தண்டவளம் நானும் கூட ஓடுவேன் அப்படின்னு தண்டவளம் ஓட ஆரம்பிச்சுன்னா ட்ரெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்காது, ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஓடுறதுக்கு தான் ட்ரெயினாக துட்டு குட்டி என்ன கூப்பிட்டுக்கிறேன். என்ன கூட ட்ரெயின் போகும்போது தண்டவளம் சும்மா தான் இருக்கணும், நீ தண்டவளம் நானும் கூட ஓடுவேன் அப்படின்னு தண்டவளம் கூட ஓடுனா ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த குரூப் நல்ல குரூப் இல்லை, தனியே வந்துடும். நான் தண்டவளம், நான் ட்ரெயின், நீ தண்டவளம். அதனால ட்ரெயினை ஓட விடுங்கோ, தண்டவளம் போட்ட இடத்துல இருங்கோ. இந்த நிலையிலே தீர்ப்பு அருள்தான் என்று சொல்லிவிடலாமா என்று பார்த்தால் பொருள் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அருள் தான் வேணும்னு பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் அலசி பார்ப்போமே. அவன் ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு பேரல் லவ்லியும் நைட்டியும் வாங்கி கொடுக்க முடியாது, என்ன பாடு பண்றான். முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டிங்கிறாரு அண்ணா, நிர்வாகத்தண்ணா, தாடிகாரண்ணா, சரியா போச்சு. அவர் பேர் என்கிட்ட சொல்லுங்க. மூர்த்தி அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, ஒரே நிமிஷங்க வா, ஒரே நிமிஷம். அந்த சேர்ல அப்படியே உட்காரு ஒரு நிமிஷம். முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டினார். அவர் போன் பண்ணி அவர் ஏன் ரெண்டு பொண்டாட்டி கட்டினாருன்னு எனக்கு சொல்லுன்னு கேட்டாரு. அதனால உட்காரு சாமி. முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி கட்டினார், கவனிச்சு கேளுங்க. முருகப்பெருமான் பிறந்து திருவிளையாடல்களை புரிந்தார். திருவிளையாடல்களை புரிகின்ற போது மாமா நாராயண் கண்ணிலே இருந்து ஆனந்த கண்ணீர் ரெண்டு துளி கீழே விழுந்தது, ரெண்டு கண்ணிலிருந்து ஒவ்வொரு துளி. அந்த கண்ணீர் துளியிலே இருந்து ஆனந்த கண்ணிலே இருந்து ரெண்டு பெண் வந்தா, நாராயணனுடைய ஆனந்த கண்ணீரிலே இருந்து ஒருவள் அமிர்தவள்ளி, இன்னொருவள் சுந்தரவள்ளி.
அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற ரெண்டு பெண்ணை வந்து சிவபெரு அந்த முருகப்பெருமானை நினைந்து ஆனந்தத்தால் அந்த கண்ணீரில் இருந்து வந்தவள் முருகனையே மணப்போம் என்று தவம் செய்தார்கள். அப்போ முருகப்பெருமான் காட்சி கொடுத்து நான் வந்த வேலை இன்னும் முடியல, வந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலையை பார்க்கலாம், வந்த வேலை இன்னும் முடியல, நான் பிறந்ததின் நோக்கம் சூரபதுமனை அழித்த தேவர்களை சிறை மீட்க, அந்த வேலையை முடிக்காம கந்த வேலனான நானே வந்த வேலையை முடிக்காம கல்யாணம் செய்து போகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் துன்பம் ஒருவர்களை நினைக்காது நான் இன்பத்திலே திளைக்க முடியாது, அதனால் வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்கிறேன், ஒருவள் குறமகளாகவும் ஒருவள் அறமகளாகவும் சென்று பெறங்கள், உங்கள் இருவரையும் சூரனை அடித்த கரத்தோடு உங்களை மணக்கிறேன் என்று சொல்லி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருவருக்கும் ஆண்டவன் அருள்பாலித்தான். அருளை தந்ததினால் ஒருவள் தேவ பெண்ணாக தெய்வ யானையாகவும் ஒருவள் குறமகளாக இதோ இருக்கிற வள்ளிமலையில, குறமகளாக வள்ளி என்கின்ற குரத்தியாக குறமகளாகவும் தேவ மகளாகவும் பிறந்தார்கள். தெய்வ யானையை சூரனை அடித்ததற்கு பரிசாக இந்திரன் தேவ யானையை பெண் கொடுக்க, என்ன இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பெண்டாட்டியை கட்டினாதான் சந்தோஷம் அதிகமாக இருக்கும், அதனால கருப்பா இருந்தாலும் என் மனசுக்கு கலையா இருக்கிறா என்று சொல்லி தெய்வ யானையை மணந்த நிலையோட காதல் திருமணம். முருகனுக்கே காதல், அதனால அந்த காதல் திருமணம் செய்வதற்கு வள்ளிக்கு மலைக்கு வந்த வேங்கமரமாகி நின்று வள்ளியை திரைப்புறத்திலே கண்டு காதல் மேற்கொண்டு தாகம் தீர்ந்ததடி தங்கம்மே என் மோகம் தீரவில்லை இன்னுமே என்று அந்த மோகத்தினாலே முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டு கல்யாணம், இதனால அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினாரே அப்படின்னு நீங்களும் முயற்சிக்காத இருங்க. அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணதோட காரணம் அப்போ பேரன் லவ்லி ஃபேக்டரியும் நைட்டி ஃபேக்டரியும் கண்டுபிடிக்கல, அவருக்கு அந்த தொந்தரவு இல்லை, இப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் கடல்னு வந்தா அலை வரத்தான் செய்யும், கரை கோச்சிக்க முடியுமா? இந்த நிலையிலே ரெண்டு பொண்டாட்டி கட்டினா எவ்வளவு கொடுமை! இந்த உலக